திண்டுக்கல்லில் மெகா கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வாய்க்கால்கள் தூய்மைப்படுத்தும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் விசாகன் துவங்கி வைத்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் இதனால் நகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வெள்ளத்தால் ஏற்படும் இடர்பாடுகளை தடுத்திட கால்வாய் மற்றும் மழைநீர் வடிகால்கள் தூய்மைப்படுத்தும் திட்டத்தை இன்று 20/9/2021 முதல் 25/9/2021 வரை சுகாதார வாரமாக செயல்படுத்த தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாபெரும் மழைநீர் வடிகால் தூய்மைப்படுத்தும் திட்டத்தை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் 10 பெரிய வடிகால்கள், 19 நடுத்தர வடிகால்கள், 252 தெருக்களில் உள்ள சிறிய கால்வாய்கள் என மொத்தம் 117 கிலோமீட்டர் நீள மழை நீர் வடிகால்கள் உள்ளன. மேற்கண்ட வடிகால்களை 6 மண்டலங்களாக பிரித்து தூர்வாரும் பணி நடைபெற உள்ளது. இதற்காக 8 JCP இயந்திரங்கள், 2 டெம்போ லாரிகள், 16 டிராக்டர்கள், 2 ஜெனரேட்டர் வாகனங்கள் மற்றும் 400 தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழை ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க தூர்வரப்பட்ட கால்காய்கள், குப்பைகள், கட்டிட இடிபாடு கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் இதர பொருட்கள் கொட்டாமல் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணி, மாநகராட்சி பொருளாளர் பாலசுந்தர், மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் இந்திரா, செயற்பொருளாளர் சுவாமிநாதன் மற்றும் சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆடு ஆடு வராது சார், கொட்டைக்கடி ஏரியா.